ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ வரக்கூடிய டவுட்ஸ், அதுக்கான சொல்யூஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஓவுலேஷன் டே தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஓவுலேஷன் டேயில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ உங்களோட ஓவுலேஷன் டேயை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓவுலேஷன் டே அன்னைக்கு மட்டும் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கக்கூடாது. ஓவுலேஷன் டேக்கு ரெண்டு நாள் முன்னாடியும் மூணு நாள் ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கணும். ஏன்னா ஆண்களோட ஸ்பேம்க்கு வந்து வாழ்நாள் வந்து 3 to 5 days வரைக்கும் இருக்கும், ஒரு ஆரோக்கியமான ஸ்பேமாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களோட கருமுட்டை வந்து ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக எந்த டைமில் உங்களோட கருமுட்டை வெடிக்குதுங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. ஸோ ஒரு இன்டர்கோர்ஸ்க்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியும், இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கு சாரி ஓவுலேஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாடியும், ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தோன்னா நம்மளோட ஸ்பேம் வந்து ரெடியாக இருக்கும் நம்மளோட எக்கை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்கு கரெக்டாக வெடிக்கிற டைமில் இந்த ஸ்பேம் மீட் பண்ணுறனால நமக்கு வந்து கரு உண்டாக நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்கோர்ஸ் இருக்கிறப்போ உங்களோட ஓவுலேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமனாக வரக்கூடிய டவுட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்கோர்ஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமா, இல்லை இன்டர்கோர்ஸ் முடித்த உடனே தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறத ஒரு 1 hour முன்னாடியே குடிச்சிருங்க. ரொம்ப உங்களுக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 30 to 40 minutes உங்களுக்கு யூரின் வந்து வரும். அப்போது இன்டர்கோர்ஸ் முடித்த உடனே யூரின் போகிறது நல்ல விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. இன்டர்கோர்ஸ் முடித்ததுக்கு உடனேயும் நீங்கள் வந்து எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கணும்னு இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச உடனே போய் வாஷ் பண்ணலாமா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 30 minutes இல்லை 40 minutes உங்களோட பெட்லேயே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடனே எந்திரிச்சு வாக் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட ஸ்பேம் வந்து அப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் எந்திரிச்சு வாக் பண்ணுறது நல்லதில்லை. நீங்கள் படுக்கிறப்போ கூட ஒரு 2-3 pillow கூட உங்களோட இடுப்பு பகுதியில் பின்புறமாக வச்சுட்டு அதுக்கு மேலே படுத்துக்கோங்க. அப்படின்னா இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற டியூப்பில் போகிற தண்ணிக்கும் ஒரு 45 degree டியூப்பில் போகிற தண்ணிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களோட முதுகு பகுதியும் இடுப்பு பகுதியும் கொஞ்சம் மேலே தூக்குனாப்லாக இருந்தால் அதனால தான் கீழே பில்லோ வச்சு அதுக்கு மேலே படுக்க சொல்கிறாங்க. ஸோ உடனே எந்திரிச்சு போய் வாஷ் பண்ணாதீங்க. ஒரு 30 to 40 minutes அப்புறம் நீங்கள் போய் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும். எந்த கெமிக்கல்ஸும் சோப்பும் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நார்மலாகவே உங்களோட வெர்ஜினல் பார்ட்க்கு வந்து அது வந்து நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவுலேஷன் முடிஞ்ச டைம்லேருந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பீரியட் வரக்கூடிய டைம் வரைக்கும் சிலவங்களுக்கு ஃபீவர், கோல்டு, காஃப் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காமன் தான், இது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ உடனே எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால 30 to 40 minutes உங்களோட வெர்ஜினல் பார்ட் வந்து ஈரப்பதமாகவே இருக்கும். இது கூட ஃபீவர் வர்றதுக்கு ரீசனாக இருக்கலாம். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கரு உண்டாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாடி வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய பார்க்கும். ஸோ அதனால் இம்யூனிட்டி பவர் கம்மியாகி உங்களுக்கு வந்து ஃபீவர், கோல்டு, காஃப் இந்த மாதிரி வரலாம். ஸோ இது வந்து ப்ராப்ளமானு கேட்டால் இது ப்ராப்ளம் இல்லை, காமன் தான். இதுக்கு வந்து நீங்கள் டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுக்கிறது நல்லது. நீங்களாகவே டேப்லெட் எடுக்காதீங்க. ஏன்னா டோஸ் அதிகமாக போடுறதுனால என்ன ஆகும், பாடி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ நீங்களாகவே டேப்லெட் எடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக பாட்டி சொல்கிறதோ இல்லை அம்மா சொல்கிற மாதிரி சின்ன சின்ன மெடிசின் வீட்லேயே செஞ்சு க்யூர் பண்ண பாருங்கள். அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவுலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு 40 days நீங்கள் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். ஆனால் இடுப்பு சைடுக்கும் உங்களோட அப்டாமல் அதாவது அடிவயிறுக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா
உங்களுக்கு வந்து குயிக்காக உங்களோட ப்ரெக்னன்சி வந்து கிளிக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.